ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதலுக்காக போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோம், அதுக்கு காலையில் டிஃபனுக்கு என்னெல்லாம் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கோயில் விடிய காலையிலேயே நாங்கள் கிளம்பி எல்லாம் செஞ்சு காலையில் அங்கே 9 மணிக்குள்ளார இருந்து சாமி கும்பிட போகணுங்கிறதுனால டிஃபன்லாம் செஞ்சு டப்பாவில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் கோயிலில் தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு டிஃபன் செய்கிறதுலேருந்து சாமிக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவுளுக்கு மாவு இப்போ செய்கிறதுக்காக மாவு இடித்து வச்சுருக்காங்க. இது பாக்ஸில் எடுத்து போடணும். மாவுளுக்கு மாவு கலக்கிறதுக்கெல்லாம் பாத்திரம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு நாட்டு சக்கரை, சாமிக்கு எண்ணெய், வெத்தலைப்பாக்கு, மருதாணிக்கு கோணு, வாழைப்பழம், இதில் சாமிக்கு புடவை எல்லாமே வாங்கி இங்கே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இனி பேக் பண்ணி எடுக்கணும். அடுத்தது டிஃபனுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம். இட்லி கொஞ்சம் ஊற்றி வச்சாச்சு. 15 பேர்கிட்ட போகிறப்ப எல்லாருக்கும் இட்லி ஊற்றி எடுக்கிறதுக்காக இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். மாவு இருக்குது. இன்னொரு பானையில் இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். அதுக்கு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி அரைக்கலான்னு வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம காலையில் செஞ்சாலும் நைட் வரைக்கும் மீனாகவே போகாது அந்தளவுக்கு எண்ணெயில் வதக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். வேணுங்கிற மிளகாய் எடுத்துக்க போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கிட்டு இதை வதக்க போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெயில் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதில் இருக்க தண்ணி சத்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எண்ணெயில் வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சுருளை வதக்கிக்கணும். அது சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம எப்பொழுதுமே எதுலேயுமே வெங்காயத்துக்கு உப்பு போட்டு வதக்குவோம்ல, அதேமாதிரி இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம். அப்புறம் சட்னிக்கு தேவையானது இருந்துச்சுன்னா அரைக்கிறப்ப பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். வந்து ஒரு கலருக்காக ஒரு 6 மிளகாய் போட்டுக்கிறேன். அது கலர் தான் கொடுக்கும். காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 10 மிளகாய் கிட்ட போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் அதிகமாக யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா சுருளை வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டு இந்த வெங்காய சட்னி அரைக்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லா இந்த எண்ணெயில் இந்த பெருங்காயமும் நல்லா கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பாருங்கள் 1/4 வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 வதங்கிருச்சுன்னா எடுத்துகிட்டு தக்காளியை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம தக்காளியனை இதே மாதிரி நல்லா மைய வர்ற அளவுக்கு வதக்கிக்குவோம். நல்லா வதங்கி வரணும். சுருளை 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 தக்காளியை நல்லா வதக்கி எடுப்போம். இதில் மேலே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். சுருளை சுருளை வதங்கினோன்னா இதையும் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டு அரைக்க வேண்டியதான். தக்காளி வதங்கிறதுக்கு மூடி வச்சுருக்கோம். மூடி வைக்கிறப்ப இந்த பாருங்கள் சீக்கிரம் வதங்கும். அதிலேயே கொஞ்சமாக நான் புளி போட்டுக்கிறேன். புளி போட்டு அரைக்கிறப்ப சட்னி வீணாகவும் போகாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த தக்காளியோடையே போட்டோம்னா இது நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு செஞ்சோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம சட்னியில் தண்ணியே ஊற்றாமல் இதை அரைச்சிடலாம். இதில் இருக்க இந்த தண்ணியை வச்சு அரைச்சிடலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. ஊற்றாமல் இருந்தீங்கன்னா தான் சட்னி வீணாகவே போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை ஆறட்டும். ஆறினோன்னே அரைச்சிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆறினோன்னே அரைச்சிக்கலாம். சட்னி ஆறுறதுக்குள்ளார பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா காலையில் 5:30 காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் அப்படின்ட்டு பால் பொங்கி காஃபியை குடிச்சிடலாம். அதுக்குள்ளேருந்து சட்னிக்கு ஆறிடும். நம்ம சட்னியை அரைச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சாச்சு. அரைச்சி பாத்திரத்தில் கொட்டியாச்சு. இது தாளிப்பு மட்டும் இனி போடணும். அடுப்பில் வந்து பாலும் இட்லி பானையும் இருக்கிறதுனால தாளிப்பு வந்து இது ரெண்டும் முடிஞ்சோன்னு தாளித்து கொட்ட வேண்டியதான். கடுகு போட்டுப்போம். உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். நல்லா பொரியட்டும். நம்ம பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டோம். பெருங்காயம் போடாதவங்க இந்த டைமில் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சிட்டு சட்னி மேலே ஊற்றி வச்சிடலாம். பட்டியை
தாளித்து கொட்டியாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது பால், அவ்வளோதான். பால் பொங்கணுன்னா காஃபி போட்டு குடிக்க வேண்டியதான். அதுக்குள்ளேயும் போய் குளிக்கிறவங்கலாம் குளித்து முடித்து வந்து நம்ம பேக்கிங் எடுத்து ஆரம்பித்து கார் வந்தோடனே ஏற வேண்டியதான். எல்லாம் ஏற போகிறப்ப இனிமேல் காட்டுறேன், பார்ப்போம். கார் வந்து காரில் நம்ம எல்லோரும் லக்கேஜை எடுத்து வச்சுட்டு கிளம்புறப்போ பார்ப்போம். கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டிஃபன்லேருந்து சாமி ஐட்டத்துலேருந்து எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கார் வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஏற போகிறோம். கோயில் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளார வச்சுட்ருக்கோம். டிஃபன் எல்லாத்தையும் கிளம்பியாச்சு. எல்லோரும் ஏறி கிளம்பியாச்சு. மன்னார்குடி வந்து காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வடை சுட சுட வடை போட்டு வந்துச்சு. அதனால் வடை வாங்கிட்டு கொண்டக்கடலை அவிச்சது. இது வந்து அசோகா. என் பையன் வந்து போண்டா இனிப்பு போண்டா போடுவாங்கள்ல, அது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இப்போ இடையில் வாங்கியிருக்கோம். ஏன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமே கிளம்புனதுனால சரி காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து இறங்கிட்டோம். இதுதான் அப்பா வீட்டு குலதெய்வ கோயில். இனிமேல் தான் பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் கார்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிப்போம். செய்ய ஆரம்பிக்கிறப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். எல்லாம் கோயிலில் இருக்கிற கோயில்கள், வீரனார் ஐயனார் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம். இது கோயில் உள்பக்கம். எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சுற்றி வயலுக்கு இடையில் சுற்றி சூப்பராக நல்ல காத்தோட்டமாக கோயில் இருக்கும். ஊர்லேருந்து சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாமிக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். விடிய காலையில் சூடாக ஊற்றி வச்சது இன்னும் அந்த சூடோடையே இருக்குது வெது வெதுன்னு. நம்ம சுட சுட ஊற்றி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த தக்காளி சட்னி எல்லாம் எல்லாருக்கும் எடுத்து வச்சு இப்போ சாப்பாடு கொடுக்க போகிறோம். மம்மி விடிங்க கொடுத்தாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. நல்லா சாமி தரிசனம் சூப்பராக எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், சாமி கும்பிட்டு முடித்து எல்லா கூட்டமும் கிளம்பி முடித்தாச்சு. அங்கே தந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டு ரிட்டன் போகிறப்போ மதியானம் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. எல்லா கூட்டமும் கலைஞ்சி சாமி கும்பிட்டு முடித்து கிளம்பியாச்சு. ஃப்ரீயாகியாச்சு பாருங்கள். இனி போகிறப்போ வழியில் மதியானம் சாப்பாடு நல்லா நான்வெஜ் கிடையாது இன்றைக்கி, ஏன்னா சாமிக்கு சாமி கும்பிட்டு போகிறதுனால வெஜ்ஜு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். மன்னார்குடியில் வந்து ஹோட்டலில் மீல்ஸு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக விசேஷத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம். செய்யக்கூடாது. தேங்க்யூ.